மிருதங்கம் நந்திகேஸ்வர வாத்தியம், ஸ்ருதியும் லயமும் கூடிய வாத்தியம், அமங் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் மிருதங்கம் அண்ட் தபலா ஆக்குபை எ ஸ்பெஷல் பொசிஷன். சர் சி வி ராமன் ஹேஸ் ரிட்டன் அன் ஆர்டிக்கல் இன் டிஸ்கஸிங் தி ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த சவுண்ட்ஸ் ஆஃப் மிருதங்கம் அண்ட் தபலா. ஒய் மிருதங்கம் அண்ட் தபலா ஆர் யூனிக் அமங் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸ்ருதியோடு சேர்ந்த வாத்தியம் இது. அதே மாதிரி தபலா நார்த்தில், வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் டிம்பனி இதெல்லாம் கூட சுதி சேர்த்துப்பா, அது வேறு சமாச்சாரம். நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு இன்றியமையாத வாத்தியம் மிருதங்கம், ராஜ வாத்தியம் அது. இன்ஃபேக்ட் த ரெப்பர்ட்வார் ஆஃப் மிருதங்கம் இஸ் ஷேர்டு பை ஆல் அதர் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் கர்நாடக் ட்ரெடிஷன். கஜ்ஜரா ஆகட்டும், கடமாகட்டும், மோர்சிங் ஆகட்டும், எல்லாம் மிருதங்கத்திலிருந்து வந்தது தான். அதனால்தான் மிருதங்கம் வாசிக்கப்பட்டவா கொஞ்சம் பேர் கஜ்ஜராவும் வாசிப்பா. அதில் முக்கியமாக என்னுடைய குருநாதரை குறிப்பிடணும். புதுக்கோட்டை பரம்பரையில் வந்த பழனி ஸ்ரீ சுப்பிரமணிய பிள்ளையவர்கள் மிருதங்கத்தையும் கஞ்சிராவையும் அவ்வளோ அழகாக கையாண்டிருக்கார்கள். ஸ்ருதி வாத்தியம் லயம், லயம் தான் பிரதானம் எல்லாத்துக்குமே. லயம் பர்வேட்ஸ் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். எதை ஒன்று செஞ்சாலும் ஒரு சீராக செய்யும்போது அது ஒரு லயம் இருக்குது நமக்கு. ஈவன் வென் வி கோ த்ரூ டிஃப்ரெண்ட் இமோஷனல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் வி சி ஹவு த லயா இஸ் டிஸ்டர்ப்டு. அதனால்தான் கச்சேரி பண்ணும்போது நல்ல மூடில் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையோ, அது காரணம் தான். நல்ல மூடில் இருந்தால் தான் நல்ல சங்கீதம் வரும். அதில் ஒரு லயம் இருக்குது. டே அண்ட் நைட் நம்முடைய ஆக்டிவிட்டிஸில் பார்த்தா கூட அதில் லயம் இருக்குது. காஸ்மிக் லயம் இருக்குது, நேச்சரில் லயம் இருக்குது, எல்லாத்துலேயும் லயம் இருக்குது. மிருதங்கத்தில் லய விஷயமாக பார்க்கணும்னா நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சர்வலகுன்னா என்ன. அந்த வார்த்தையை நிறையா யூஸ் படுத்துகிறோம் நம்ம. வி ஹவ் பீன் யூஸிங் தட் டேர்ம் குவைட் ஆஃப் without even realizing the real meaning of sarvalagu. சர்வத்தையும் லகுவாக வாசிக்கிறதுன்னு அப்படி சில பேர் சொல்லுவா, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த லகு வரணும், அந்த சர்வலகு வரணும். இந்த சர்வலகுங்கிறது தட்ஸ் த ரிதம் ஆஃப் லைஃப். ஒரு கச்சேரிக்கு ஒரு உயிர் ஊட்டக்கூடியது இந்த சர்வலகு. சர்வலகு கேன் பி லுக்ட் அட் ஃப்ரம் டூ மேஜர் வியூ பாயிண்ட்ஸ், ஒன் இன் அகாம்பனிமெண்ட் அண்ட் அனதர் இன் தனியாவர்த்தனம். இதுதான் என்னுடைய டாபிக் இன்னைக்கு. அப்போது எல்லாம் லயத்தை பிரதானமாக கொண்டது. லயம் இஸ் த ப்ராக்டிக்கல் பெட்ராக் ஆஃப் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் டைம் அண்ட் தேர்ஃபோர் ஆஃப் தாளா இன் இண்டியன் மியூசிக். லயம்ங்கிறது என்ன? வெளியில் மாத்திரம் தாளத்தை போட்டு காமிச்சா அதில் மாத்திரம் இல்லை லயம், லயங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ லயம் இஸ் தி இன்வேர்ட் ஆர்டர்லி ஃப்ளோ ஆஃப் ரிதம், வைல் தாளா இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட் இன் ப்ராப்பர் டிவிஷன்ஸ். அப்படி தான் தாளத்தை காமிக்கிறோம்.
Laya, in the sense of an orderly flow of rhythm, pervades Indian music in all its aspects. The frequent displays of rhythmic imagination and versatility heard in performance derive both stability and tension from a perpetual rhythmic grid with a recurring thala cycle. அது கொஞ்சம் ரொம்ப பம்பாஸ்டிக்காக இருக்கும் கேட்குறதுக்கு உங்களுக்கு. ஏன்னா தாளத்தில் வாசிக்கும் போது சில சமயங்கள் பார்க்குறேன் இல்லைங்க, பாட்டு வந்து சுகமாக சுரப்பிரஸ்தாரம் பண்ணும்போது பீட்டுக்கு பீட்டு போயின்னு இருக்கும், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். பீட்டுக்கு அகெயின்ஸ்டாக பாடின்னு இருக்கும்போது உங்களுக்கு தாளம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஆடியன்ஸுக்குன்னு சில சமயம் அகாம்பனிஸ்டிக்கே சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த தாளம்ங்கிறது அந்த லயம் எல்லாமே அசோசியேட்டட் வித் தட் லயம், வித் தட் தாளம். இப்போது சர்வலகுங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். மிருதங்கம் பீயிங் எ வெர்சட்டைல் அகாம்பனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அகாம்பனிஸ் த மியூசிக் இன் அன் அன்அப்ட்ரூசிவ் மேனர். அகாம்பனிமெண்ட்னு வரும்போது இட்ஸ் எ பிக் சப்ஜெக்ட். ஜெனரலி அகாம்பனிமெண்ட் இஸ் நாட் டைரக்ட்லி டாட் பை எ குரு, அது கேள்வி ஞானத்தில் தான் வரணும். குரு வாசிக்கிறத கேட்டு 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 அப்படித்தான் வாசிக்கிறது. பல்லவிக்கு எப்படி வாசிக்கிறது, முதல்ல எப்படி அமர்த்துறதுன்னு ஒன்று இருக்கு. எல்லா கீர்த்தனமும் ஒரே மாதிரி அல்ல. சௌக்க கால கீர்த்தனம் இருக்குது, மத்தியம கால கீர்த்தனம் இருக்குது, வேறு வேறு தாளங்களில் இருக்குது, எடுப்பு வேறு வேறு இடங்களில் இருக்குது, கிரகம். அப்படி வரும்போது முதல்ல லயத்தை மனசில் வாங்கிக்கணும். அதனால்தான் நாங்கள் உடனே பாட்டு ஆரம்பித்த உடனே சேர்ந்த மாதிரி ஆரம்பிக்கிறது இல்லை, கூடாது. ஒரு ஆவர்த்தனை விடணும். ஏன்னா அந்த ஒரு ஆவரத்துக்குள்ளே அந்த முதல்ல அந்த காலப்பிரமாணத்தை கிரகிச்சிக்கணும். காலப்பிரமாணம் இஸ் அன் எசென்ஷியல் பாயிண்ட். அந்த காலப்பிரமாணம் தெரிஞ்சால் தான் நாம் என்ன சொல்ல போடலான்னு தெரியும். அமர்த்தறதுக்கு அவசரப்பட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மியூசிக் வந்து இட்ஸ் நாட் அ ரிஹர்ஸ்டு மியூசிக், எல்லாம் இம்ப்ராம் டு இம்ப்ரவைசேஷன். பர்டிகுலர்லி அகாம்பனிமெண்ட்டுன்னு வரும்போது அது மோஸ்ட்லி இம்ப்ரவைஸ்டு. அஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஸ்டாக் பேட்டர்ன்ஸ் டு யூஸ், நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வி ஹேவ், அதை நம்ம யூஸ் படுத்துகிறோம். அவ்வளோ தான் தெரியுமே தவிர எதை எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டிஸ்டிங்க்டாக காமிக்க தெரியணும். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ட்ரம்மர்ஸ் எல்லாம் தே ஹவ் ஆல் ஷோம். பல்லவிக்கு எப்படி, அனுபல்லவிக்கு எப்படி, சரணத்துக்கு எப்படி, செகண்ட் ஹாஃப் ஆஃப் சரணம் இஸ் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் இன் மோஸ்ட் கேசஸ் டு த அனுபல்லவி. இந்த மாதிரி பாட்டுக்கு அகாம்பனிமெண்ட்னு பார்க்கும்போது இந்த டேம்பரல் நியூவான்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். என்னென்னு கேட்டாக்க கூடுமான வரைக்கும் நாதமயமான சொற்களையே உபயோகப்படுத்த வேண்டும் பாட்டுக்கு வாசிக்கும்போது. அங்கங்கே பேட்டர்ன்ஸ் வேறு சேர்த்துக்கலாம். கூடுமான வரைக்கும் அந்த மீட்டு சொற்கள் தின் நம் தின் அரைச்சாப்பு முழுச்சாப்பு குமுக்கி இது தான், இதுதான் அவளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அதே மொத்தம் கொடுத்துட்டு இருந்தாலும் போகாது. அப்பப்போ நடுப்புற ஒரு வெரைட்டிஸுக்கு அங்கங்கே சேர்த்துக்கணும். எங்கே சேர்க்கணும்னு தெரியணும். ஏன்னா நிறைய பேருங்களெலாம் பார்த்துருக்கள் கேட்டிருக்கள். நிறைய எங் வித்யார்த்திஸும் நிறைய பேர் இருக்கா, இல்லை அவளுக்கு சொல்கிறதாகவே நினச்சிக்கோங்க. நான் ரொம்ப தெரிஞ்ச வித்வான்களுக்கு நான் சொல்கிறதாக நினச்சிக்க வேண்டாம். இதுக்கப்புறமா அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. இந்த சர்வலகுங்கிறது என்னென்னா வெறும் தாளம் மாத்திரம் கீப் அப் பண்ணுறது இல்லை. ரொம்ப பேர் நினச்சிப்பா தாளம் கீப் அப் பண்ணுறதுக்காக இந்த சர்வலகு போயின்னு இருக்குன்னு. அது தாளம் பாட்டுக்கு ஒரு பக்கம் கீப் அப் பண்ணுறோம்,
ஆனால் அந்த சர்வலகுல பல வெரைட்டிஸ் இருக்கு. கீழ்கால வெரைட்டிஸ் இருக்கு, விளம்பகால டேக்காஸ். அந்த டேக்காங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வரேன்னா, ஏன்னா சில மிருதங்க வித்வான்கள்லாம் அந்த நாளில் டேக்கான்னு கூட யூஸ் படுத்துவான். இந்த சர்வலகுக்கு இந்த டேக்கா, கும்கி இதெல்லாம், ஈவன் பரன், இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்த சமாச்சாரம், அங்கேருந்து வந்த வார்த்தைகள் தான் நமக்கு. அதுவும் மிருதங்கத்துக்கு பிதாமகரான நாராயணசாமி அப்பா அப்படி ஒரு அரைச்சாப்பை கொடுத்து வாசிப்பார், கும்கி கொடுத்து வாசிப்பார், டேக்கா கொடுத்து வாசிப்பார்னு சொல்லுவார். இன்னொன்று என்னென்னா, நம்ம சங்கீதம் பஜனை சம்பிரதாயத்திலேருந்து வளர்ந்தது தான். அப்புறம்தான் கான்சர்ட் ஃபார்மெட். ஒரிஜினலாக பஜனைக்குத்தான் எல்லாருமே வாசிச்சிருக்கா, இன்க்ளூடிங் நாராயணசாமி அப்பா, புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, எல்லாருமே. ஸோ அந்த சர்வலகுவை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி வாசிக்கிறது, எங்கெங்கே மேல்காலம் சேர்த்துக்கிறது, அந்தந்த உருப்படியை பொறுத்தும் இருக்குது. இந்த கீர்த்தனங்களை பார்த்தேன்னாக்க மத்தியமகால உருப்படியிலேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்கு சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மாறுபல்கை பாடினா அதுக்கு எப்படி வாசிக்கிறது, ஒரு க்ஷீணமாய் பாடினா அதுக்கு எப்படி வாசிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நிறையா நீங்கள் ரெக்கார்டிங்லாம் கேட்டிருக்கள். நான் வாசிச்சிருக்கேன், ஒரு சமங்குடி மாமாவோட நிறையா வாசிச்சிருக்கேன், பெரியவாள்லாம் நிறையா வாசிச்சிருக்கா, குருநாதர், பாலக்காடு பணி இயர். அவள்லாம் மார்கதர்சிகள். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்டுன்னு போட்டுக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ அவள் என்ன சொல்கிறது, எல்லாருமே மிருதங்க லெஜெண்ட் ஆகிட்டா இருக்கட்டும். அவள்லாம் மார்கதர்சிகள் என்னை பொறுத்த வரைக்கும், நான் அப்படி தான் சொல்லுவேன். புதுக்கோட்டை பரம்பரையில் வந்த மகாவித்வான் அவர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை, தஞ்சாவூர் பாணியில் வந்த பாலக்காட்டு மணியர், இவெல்லாம் மார்க்கதர்சிகள். அவள் அதிலிருந்து நம்ம எவ்வளவோ தெரிஞ்சுட்டு இருக்கோம், எவ்வளவோ சமாச்சாரங்கள் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால் அப்பேற்பட்ட அந்த ரெண்டு பரம்பரைக்கும் நான் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன்னா, இன்னும் வெறும் பேசிட்டு போயிட்டாரேன்னு நினைக்காதீங்க. சரியாச்சு கேக்குறதா, இன்னும் கொஞ்சம் பேஸ் கொடுக்க சொல்லு. இப்போ சர்வலகுல விளம்பகாரத்தில் எடுத்தோம்னாக்க, என்னன்னு கேட்டேன்னாக்க, அங்கே எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் அந்த வல்லினமாக கொடுக்கறது, எங்கே கொஞ்சம் வெள்ளினமாக அடக்கி வாசிக்கிறது,
இந்த மாதிரி அந்த ஷேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஒரே மாதிரி பாஷாக்கா அதில் ஒரு ரசனை இருக்காது, ரசனை கம்மியாக இருக்கும். அதுக்காக தப்பு ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், சாதாரணமாக பாட்டில் வந்து சுரங்கள் பாடுறதையோ ராகம் பாடுறதையோ பாவத்தை பற்றி நிறையா சொல்லுவாள். அப்போ ரிதம் பற்றி சொல்லும்போது பாவம் இருக்கான்னு கேட்டால் பாவம் உண்டு. அது நாம் எப்படி அதை ஆசிரியக்கிறோமோ அதை பொறுத்திருக்கு, நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்திருக்கு. ஏன்னா பாட்டிலேயே அவளுக்கு அந்த சன்னமாக சில சங்கதிகள்லாம் போடுவா, அதுக்கு அது தகுந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். ஒரு அனுபல்லி கொஞ்சம் தூக்கணும்னாக்க அது கொஞ்சம் பில்பராட்டாக வாசின்னு வரணும். அதுக்கு தகுந்த தாங்குற பாட்டாகவும் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அதையும் பார்த்துக்கணும். நம்ம எல்லோரையும் ஒரே மாதிரி நினச்சிக்கூடாது. ஆலோசர் பிரதேசத்துக்கு வாசிக்கிற மாதிரி நினச்சுன்னு நான் மதுரமணி இருக்க சார்வான்னு வாசிக்கக்கூடாது. அவருடைய வாய்ஸுக்கு என்ன சூட் ஆகும், அவருடைய மியூசிக் எப்படி, அவருடைய ரெப்பர்ட்வார் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வாசிக்கணும். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் அப்படி. அதுதான் நம்முடைய சங்கீதம் அவ்வளவு பெருசு. இந்த அனுபவங்கிறது ரொம்ப பெருசுது. அது நாங்களாம் நிறைய பேருக்கு வாசிச்சதுனால இன்றைக்கி ஏதோ நாலு வார்த்தை சொல்ல முடிகிறது. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அது அதுதான் அந்த டேம்பரல் நியூவான்சஸ்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். நான் வேற என்ன பண்ணுவோம் அடுத்தது இல்லை. ஓகே, இன்னொன்று, அனதர் டெஃபினிஷன் ஃபார் சர்வலகு இஸ் டைம் கீப்பிங் பேட்டர்ன்னு சொல்லுவாள். இந்த டைம் கீப்பிங் பேட்டர்ன்னு சொல்லும்போது நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு தாளத்துக்கும் செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் உண்டு. தீன் தாள்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் உண்டு, ரூபக் தாள்னா அதுக்கு உண்டான பேட்டர்ன் உண்டு. அது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டுன்னே சொல்லலாம். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவார். ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், உங்களுக்கு அப்படி ஏதாவது ஸ்டாண்டர்டாக டேக்காஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் தாளாஸ்னு உண்டான்னு. எங்களுக்கு எல்லாம் டேக்காஸ் எல்லாம் உண்டு, ஆனால் இப்போ இட்ஸ் ஒன் டூ மெனி எங்களுக்கு, நாங்கள் அதனால் செப்பரேட் பண்ணி இதுதான்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது நார்த் இந்தியாலேயும் உண்டு, இந்த தபலா பிளேயிங்கில் இந்த தொப்பி சேர்த்தல் தொப்பி விடுதல்ங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவர் எங்கள் குருநாதர் பரம்பரையில் எப்படி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது, அதைத்தான் நான் தபலாவில் பார்க்குறேன். நான் அவள் அந்த டேக்கா வாசிக்கும்போது இப்போ தீன் தாள்னு எடுத்துட்டா அவள் அதே காலிட் மாத்ராஸ், நம்ம அக்ஷரம்னு சொல்கிறத அவள் மாத்ராஸ்னு சொல்கிறான். 16 மாத்ராஸ் ஃபார் தீன் தாள் அப்படின்னா 16 அக்ஷரம் உள்ள தாளம் அது. அவள் அநேகமாக கச்சேரியில் யாரும் தாளம் போட்டு காமிக்க மாட்டா, தபலாக்காராக தான் அதை அந்த மெயின்டைன் பண்ணணும். அதை அதனால தான் தாளா கீப்பிங் பேட்டர்ன். அவர் மெயினாக அவள் சித்தாரோ இல்லை வேறு ஏதாவது அவள் சிங்கர் வோக்கலிஸ்ட்டோ பாடினாக்க அவள் வந்து கூடவே எல்லா சங்கதியும் வாசிக்க மாட்டாள். அந்த டைமை ரெகுலேட் பண்ணி போயின்ட்டுருப்பாள். அதை கேட்டுண்டே அவள் பாடிடுவாள். அதில் என்ன ஒரு சௌரியன்னு கேட்டாக்க, அந்த 16 மாத்ராஸில் இப்போ 1-4 அதுக்கப்புறமா 8 வரைக்கும் அந்த பாயாவை சேர்த்துப்பா. இந்த 9, 10, 11, 12 வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிடுவாள். ஆஃப்னா அது க்ளோஸ்ட். வெறும் அந்த தபலா மாத்திரம்தான் கேட்கும், அந்த பாயா கேட்காது. அதை ஒரு பிரின்சிபலாக வச்சுட்டு அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காவ. இப்போ தா தின் தின் தா தா தின் தின் தா தா தின் தின் தா தா தின் தின் தா தா அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரி நம்மளுக்கும் உண்டு. அதை சில பேர் சிஸ்டமேட்டைஸ் பண்ணியிருக்கா, சில பேர் அவருடைய சௌரியம் போல பண்ணிக்கிறா. இப்போது நான் வந்த வழியில், நான் வாசிக்கிற வழியில் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிறோம். பார்த்தா அந்த மூணாவதுல நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாம் ஒன்றா வாசிக்கிறேன், அப்போ கேட்டு பாருங்க. இதில் கான்ட்ராஸ்ட் இல்லை.
இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதே குமிக்கிட்டு வாசிக்க கூட இருக்கு. அந்த கடைசி பேட்டர்ன் நான் என்ன சொல்ல, ஒரு மோட்டிவ், ஒரு தீம். அது எல்லாத்துக்குமே இந்த சர்வலகு முக்கியம். சர்வலகு கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். அது இல்லாமல் நான் வெறும் அது மாத்திரம் வாசி பிரயோஜனம் இல்லை. இதுதான் மெயின். இதை கொடுத்துட்டே வந்துட்டு அங்கங்கே சேர்த்துக்கணும். என்ன அபிப்பிராயங்கள் உண்டோ இதெல்லாம் அபிப்பிராயம். அந்த மாதிரி அபிப்பிராயத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக அவர் அநேகமாக வச்சுக்கோங்களே, கோர்வை நான் அப்ரப்டாக எடுத்து வாசிக்க மாட்டேன். நான் கோர்வை இண்டிகேட் பண்ணிட்டு போவேன். நான் அதுக்குண்டான மெயின் சொல்லு என்ன உண்டோ அதை வாசிச்சுட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு தென் ஐ வில் க்ரௌன் இட் வித் அ கோர்வை. அது என்னுடைய ஒரு ட்ரெய்ட்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் டிரைவ்டு ஃப்ரம் மை குருஸ் வழி தான். இப்போ இதுலேயே கல்பனை எல்லாமே மனோதர்மம் தான். அதுல கொஞ்ச நாள் போயிடும். அப்புறம் ஐ கம் டு த கோர்வை. அதாவது அந்த கோர்வைக்கு முன்னாடி அது ஒரு ப்ரெஃபேஸ் கொடுத்து அதை டெக்கரேட் பண்ணி அப்புறம் அதை அழகாக கோர்வையாக முடிக்கிறோம். அதுக்கு ஒரு அழகு இருக்குது. அதுக்காக தனியாக வாசித்தா வேண்டாம்னு சொல்லலை, அதுவும் உண்டு. தண்ணி கொஞ்சம் அதை எடுத்து ஓ இதில் இந்த டேகாஸ்ட்னு சொல்லும்போது அதே மாதிரி இந்த நாம உடைய மிஸ்ர சாப்பு தான் அவா ரூபக்தாள்னு சொல்கிறது நார்த் இந்தியாவில். அதில் மாதிரி தின் தின்னா 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 அப்படின்ட்டு அவளுடைய டேக்கா. அது அதை விட்டுடும், பழையபடி போயிடும். இப்போ ஒன்று சொல்லணும். சாதாரணமாக தாக்க திமி தாக்க ஜொன்னு தாக்க திமி தாக்க ஜொன்னு தாக்க திமி தாக்க ஜொன்னு தாக்க திமி தாக்க ஜொன்னு சார் இதுதான் சார் சர்வலகு அப்படின்னு சொல்கிறா உண்டு. ஒரு ஒரு தாளத்துக்கும் சர்வலகு இருக்குது. ஒரு ஐந்து ஆழத்துக்கு மாத்திரம் இல்லை சர்வலகு. ஆனால் என்னுடைய ஒரு ரிசர்ச்சில் பார்த்ததில் இந்த குவாட்ராட்டிக் ஃபீல், அந்த நாலுங்கிற அந்த ஃபீல் இருக்குது பார்த்தேடா, அது ஈவன் எத்தனோமிக்ஸ் காலேஜஸ் கால் ஃபோர் ஃபீல்னது. அது ரொம்ப பிரதானமாக இருந்திருக்கு. அதைத்தான் அங்கே நான் சொல்லியிருக்கேன். ஈவன் நம்பர் அந்த நாலுங்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் வரத்துக்கு முன்னாடி, சதுஸ்ரம் திசுரத்துக்கு முன்னாடி
Thalas were classified into even-numbered thalas and odd-numbered thalas. நான் சொல்கிறது இந்த பஞ்சஜாதி பஞ்சதாளங்கள் ஆரம்பத்தில் மார்க்க தாளாஸ்னு சொல்லும்போது சச்சத்புடம் சாச்சபுடம் சட்பிதா புத்திரகம் அதெல்லாம் வருதே அந்த இதில் அதில் பார்த்தேன்னா தே ஹாவ் கிளாசிஃபைடு இன்ட்டு ஃபோர் அண்டு த்ரீ அந்த த்ரீயை கூட சிக்ஸாக தான் எடுத்துகிட்டு இருக்கா அதில் கூட ரெண்டு ரெண்டாக தான் பிரித்து போட்டிருக்காது அந்த ஈவன் நம்பர் அந்த ஈவன்னஸுக்கு பேர் என்ன யுக்மான்னு பேர் ஆட் நம்பர் இதுக்கு வந்து அயுக்மான்னு பேர் எல்லாமே டெர்மினேட்ஸ் இன் சதுரஸ்ரம்னு சொல்கிறது எவ்ரி திங் இஸ் கன்சிடர்ட் இன் சதுரஸ்ரம் இப்போ கூட பாருங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் கோர்வைஸ் எடுத்துட்டு நம்ம யாருக்காக சொல்லி கொடுத்தோம்னா முதல்ல போடு சதுரஸ்ரத்தில் போட்டு பாரு அப்புறமா நடையில் வேறு நடையில் சொல்லிப்பார் ஸோ சதுரஸ்ரம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஃபண்டமெண்டல் பேசிக் அது அது நாங்கள் இப்போ சொல்லலை அது அவ இப்போ பெரியவாடெலாம் சொல்லியாச்சு பரத சாஸ்திரத்தினாலிருந்தே இந்த சதுரஸ்ரம் எப்படி ஹவ் இம்பார்ட்டன்ட்டுன்னு விட்டு வந்து கொடுத்து என்ன போட்டிருக்கு ரெண்டு கொஞ்சம் ஆமாம் அதே மாதிரி இப்போது சதுரஸ்ரம் எடுத்தால் நாலு நாலுங்கிறது மாத்திரம் இல்லை நாம் அதை இன்னும் எவ்வளோ பெர்முடேஷன் காம்பினேஷனில் வருது த்ரீ அண்ட் ஃபைவ் ஃபைவ் அண்ட் த்ரீ இப்படிலாம் போகலாம் டூ அண்ட் சிக்ஸ் ஒன் அண்ட் செவன் மேத்தமேட்டிக்கலாக எப்படி வேணால் பார்க்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த வா இந்த வாசித்தேன் தன்னத்தை தின்னத்தை ஜொன்னு தன்னத்தை தின்னத்தை தின்னு வாசம் இல்லை சில பேர் தன்னத்தை ஜொன்னுத்த ஜொன்னு சொல்லுவாள் தன்னத்தை தின்னத்தை தின்னு சொல்லுவாள் அப்போ அவளுடைய ஸ்கூலுடைய வழக்கு வழக்கப்படுகை இதில் இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தாக்க த்ரீ த்ரீ அண்ட் டூ தான் அங்கே இருக்குது அந்த அந்த விளம்ப காலத்திலேயே அந்த மத்தியம காலம் உட்காந்துருக்கு பாருங்க தான் தின் தின் தான் தின் தின் த தக்கு தின் தின் அந்த விளம்பரத்திலேயே அந்த மத்தியம காலம் இருக்கு இது இந்த மாதிரி ஒன்றரைட கீர்த்தனைகள்லாம் ஆயுதாளம் ஒருகளை சௌக்கத்தில் பாடுறது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பல்லவிக்கு அமுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் Then it gets filled, becomes a filler pattern. இதை நான் எதை இப்போ எப்படி கம்பேர் பண்ணுவேன்னு கேட்டால் சங்கதீஸ் மாதிரி ஒரு உருப்படி எடுத்துட்டா பல்லவி அனுபல்லவி சரணம் எல்லாத்துலேயும் சங்கதீஸ் இருக்குது ஆலாபனையில சங்கதீஸ் உண்டு கீர்த்தனத்தனை எடுத்துப்போம் முதல்ல ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான் மெலடி அப்புறம் என்ன பண்ணுறீள் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கதி சேர்க்குறீள் நீங்கள் அந்த மாதிரி தான் இது அப்புறம் மேற்கொண்டு மேற்கொண்டு சங்கதி சேர்த்து பார்த்தா கடைசியில் ஃபுல்லாகிடும் ரொப்பிடும் அந்த ஆவர்த்தனமே நிரம்பிடும் அந்த மாதிரி தான் அந்த மனோதர்மம் இங்கே ஸோ இந்த த்ரீ த்ரீ அண்ட் டூ அது அழகாக எப்படிப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது அப்புறம் இன்னொரு சொல்லு சர்வலோக வெரைட்டிஸ் தான்
நடுப்புற ஒரு ஒரு குறுக்கடி, ஒரு கிராஸ் இருதும், எல்லாமே தட்டிலே விழுந்துட்டுருக்கு, அதுக்கு எதிராக ஒன்றும். அப்போ அந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தானே தெரியும். அப்படி ஒரு சின்னதாக ஆரம்பித்து அதை எப்படி ஒரு விஸ்வரூபமாக கொண்டு போய் பெருசாக கொண்டு போகிறோம் பாருங்க. இதெல்லாம் தான், இதெல்லாம் வந்து அனுபவத்தில் கிடைக்கும். அதுக்காக பாட்டுக்கு வாசிக்கும் போது அவளுக்கு தான் சேர்ந்து வாசிக்கணுமே தவிர நம்ம பாட்டுக்கு வாசிக்கக்கூடாது. அது தனியாக வர்றதில்ல, தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா பாட்டை என்ஹான்ஸ் பண்ணணும். அதனால்தான் பார்த்துட்டு அவள் இது வரைக்கும் போகிறாளோ அது வரைக்கும் தான் நம்ம போகலாம். ஏன்னா அடுத்தாப்பில் அவள் வேறு சிட்ட சுரமோ அதுவோ இதுவோ எல்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சர்வலபு கேன் பி கம்பேர்டு டு த சங்கதீஸ் இன் அ கிருதி ஃபார்ம் ஆர் இன் எனி சாங் ஃபார்ம். So I already pointed out, Sarvalaghu is not just about keeping time for several rounds of thala, but about creating multiple, multiple continuous layers of rhythm that seed themselves within the matrix of the thala, with each pattern leading to another. Adhaanga oru pattern vaasikkum bodhe namakku kalpana varum, adutathukku povom. Seamless ah irkanum, the patterns move seamlessly. அப்புறம் தி எக்ஸ்டென்ட் அண்ட் த யூஸ் ஆஃப் சர்வலகு பேட்டர்ன்ஸ் இன் அக்காம்பனிமெண்ட் ஆன் தி எஸ்தெட்டிக்ஸ் பிஹைண்ட் சச் பேட்டர்ன்ஸ். அந்த எஸ்தெட்டிக்னு சொல்லும்போது தான் அந்த பாட்டோட ஒட்டி வாசிக்கணும், அவளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாசிக்கணும், நாம் என்ன வாசிக்கிறதுங்கிறது அதுதான் அந்த எஸ்தெட்டிக்ஸ். அதுக்கப்புறமா சர்வலகு அண்ட் சொல்லு டெவலப்மெண்ட் இன் ஸ்ட்ரக்சரிங்கை தனியாக வர்த்தனும், அதுக்கு வரேன் அப்புறமா. இப்போது அடுத்தது, ஸோ ஒரு தனியாவர்த்தனம்னு எடுத்துட்டாக்க அதுலேயும் இந்த மாதிரி சொல்லு டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம், கோர்வைகள் பார்க்கலாம், மோராக்கள் பார்க்கலாம், நடை சேஞ்சஸ், ஒரு திசர நடையோ மிஷர நடையோ கண்ட நடையோ டிபெண்டிங் அப்பான் பண்ணலாம். அப்புறமா நடுப்புற முதல்ல இளம காலத்தில் ஆரம்பித்து மத்தியம காலத்துக்கு போகிறோம், மத்தியம காலம் மீட்டு அது வாசிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சொல்களை டெவலப் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் மீட்டு வெரைட்டிஸ், மீட்டு சொற்கள், அதில் வாசின்னு போகிறோம். அதிகமாக பார்த்தாலாம் சில சமயங்களில் ஃபெல்ட் என்னுடைய தனியாக ஸ்டீரியோ டைப்பாக இருக்குதுன்னு கூட நினைக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் சரியாக இருக்குதுன்னு எனக்கு படுறது, அவ்வளோதான். எஸ்தெட்டிக்கலி எனக்கு ப்ளீஸிங்காக இருக்குது. முதல்ல ஒரு விளம்ப காலத்தில் என்ன உண்டோ வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா நிச்சயமாக மத்தியம காலம் மீட்டு வந்தே வந்தாகணும் அங்கே. அதுக்கப்புறமா மற்ற மத்தியம கால வெரைட்டிஸ், அப்புறம் நடை தனியாக எடுத்துட்டாக்க அதனுடைய பகுதி, இப்படி தான் பார்க்கறது நாங்கள். அப்புறம் கூட கஞ்சிரா கடம் இருந்தால் குறப்பு, அப்புறம் ஃபரன், பெரிய மோரா, லாங் மோரா, கோர்வை, இதுதான் தனியாக வர்த்தனத்துடைய ஒரு செட்டப். இதெல்லாம் அப்படி நிறைஞ்சு இருக்கிறத ஒரு சாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னுட்டு நான் என் குருநாதரோட வாசித்தது. குருநாதரும் நானும் 1961 வாசித்த அந்த ஒரு பகுதியை மாத்திரம் போடுறேன். திஸ் இஸ் இன் மிஸ்ர ஜம்ப தாளம். அவள் போயிட்டான பக்கத்தில் இருக்கா நீ கொஞ்சம் சரியா? பின் சரியா போட்டு குருநாதர் ஆரம்பிச்சிருக்க என்னாச்சு? அடாடா சரியா வந்துச்சு. அடாடாடா லூஸ் கான்ட்ரோல். அடாடாடா
அதில் கரெக்டாக இருந்தது. என்னுடைய டேண்டில் நடக்கிறது வாசிக்கிறேன். உங்க கேபிள் தானே இது, கொஞ்சம் என்னாச்சு கட்டாது. டெக்னாலஜியை ரொம்ப நம்ப முடியாது. சரியா வையுங்க. ரொம்ப கட்டா இருக்குதுப்பா. கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி பண்ணுறீங்க நீங்கள் வந்தானப்பா, நீங்கள் எங்கேயோ உட்காருங்க. இல்லைன்னா அது இல்லாமல் போட முடியாது. மைக்கில் போடு. மைக்கு மைக்கில் போட்டிருப்பா. இந்த ரொம்ப கட்டாயி வேண்டாப்பா. மைக்கு ஒன்று கொடு. கனெக்ஷன் சரியாக இல்லை. இப்போ கொஞ்சம் முதலேருந்தே போட்டிருக்கிறோம். ரொம்ப நாயிட்டாது. இல்லை இல்லை, முதலேருந்து போ. இவ்வளோ பார்த்துருக்கோம். போடு. நீ வால்யூம் கொடுப்பா. அங்கே வச்சிரு.
கேட்கறதும் இல்லையோ. Thank you.
Thank you.
Thank you. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அப்புறம் வந்து கொடுத்து பரவாயில்ல. தி ரீசன் வை ஐ வாண்டட் டு ப்ளே தட், சி அது எவ்வளவு சர்வலகு வாசிச்சிருக்கார் பாருங்க. ஈவன் ஆஃப்டர் த கொரப்பு பிஃபோர் என்டரிங் தி ஃபரன் அண்ட் கோர்வை, அந்த சர்வலகு கேட்டாலே அதுக்கு ஒரு அழகு. அதுவும் சர்வலகுன்னு சொன்னால் மதுர்மணியரை நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் பாடின சுரங்கள், சுரப்பந்தல், அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் என்னதான் கணக்குகள்லாம் வச்சாலும் கூட கடைசியில் அந்த சர்வலகுக்கு வரும்போது இருக்கிற ஒரு அழகு இருக்கே அது சமாச்சாரம் வேறு. அடுத்தது என்ன? இப்போ ஆயுதாளத்துக்கு சொன்னோம், அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் அதர் தாளாஸ் நான் சர்வலகு காமிக்கிறேன். ரூப தாளம் எடுத்துட்டா சாதாரண மத்திய காத்தல் திசரத்தை காமிச்சுட்டே வர்றது, அப்படி சர்வலகு வாசிக்கிறது. அதில் வெரைட்டிஸ் வாசிக்கிறது. இப்போ மிஸ்ரி ஜாப்புன்னு எடுத்துட்டாக்க தாளத்தை மூன்றரை எடுத்துட்டாக்க அந்த ஒன்றரை, அப்புறம் ஒரு அக்ஷரம் ஒரு அக்ஷரம் அதுக்கு வாசின்னு வருது. இப்போ இதே ஏழாம் வாசி பல திசை இருக்கு. இப்போ கண்டம் எடுத்துட்டாக்க தக்கிட்டு கண்ட நடையில் வாசிக்கிறது, கண்ட சாப்பல் வாசிக்கிறது. So there are different magnitudes. இப்போ ஃபைவாக போடுன்ட்டா
அஞ்சே எப்படிலாம் போகிறது பாருங்க. அஞ்சை விரிவுபடுத்தி ஸ்பிளெண்டர்ஸ் ஆஃப் ஃபைவ். இந்த மாதிரி நடைகள்லையும் இந்த மாதிரி சரவலுக்கு காமிக்கிறது. ஒரு கண்டராடை வாசிக்கிறேன், ரெண்டு கடையாக போடும். குருநாதர் அமைத்து வருது. சொல்லு டெவலப்மெண்ட். இதே கண்டத்தை வேற மாதிரிலாம் அமுத்தலாம். இன்னொரு விதமாகவும் வாசிப்பேன் நான், வேறு விதமாகவும். அது ஒரு ஒரு ஃபோக் டச் கொடுத்து வாசிக்கிறது. கிளாசிக் டச்சோட வாசிக்கலாம், ஒரு ஃபோக் டச்சோட வாசிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அஞ்சு ஏழு எல்லாம் ஃபோக் சாங்ஸில் நிறைய வரும். அது நாம் கொண்டு போகிற தினசை பொறுத்திருக்கு. ஒரு கலருக்காக கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இருக்கும். அடுத்தது போடும். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அதாயிடுச்சு. அப்புறம் இது உண்டு இல்லை இல்லை செம அடுத்தது போ. அவர் செம்மங்குடி சீனிவாசியர் ஒன் செட் தட் எனி அமௌண்ட் ஆஃப் பர்முட்டேஷன் காம்பினேஷன் அண்ட் அதர் அரித்மேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் கெனாட் ஹோல்ட் அ கேண்டில் டு த ரித்மிக் beat of the sarvalagu for keeping the audience in high mood.
Also, one could be sure of maximum cooperation from the accompanying artists, mostly in sarvalagu singing only. நீங்கள் எல்லாரும் அது ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது நான் அவருக்கு வாசித்த ஒரு சின்னது இந்த பல்லவிக்கு இப்படி வாசித்தது, அனுபவில் இப்படி வாசித்தது, அதில் சொல்லு டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குங்கிறத கொஞ்சம் பாரு. ஹோப் இட் ஒர்க்ஸ். நிறுத்துறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் ஒரு வாண்ட் ஆஃப் டைம். யூ கேன் ரியலி சி அந்த பல்லவிக்கு வாசித்தது, அனுபவிக்க வாசித்தது, எப்படி அதை ரொப்பி வாசிக்கிறது, அந்த கீர்த்தனத்துக்கு எப்படி அட் தி சேம் டைம் அந்த மெலடியை ஓவர் டேக் பண்ணாமல் அது அழகாக அதை அனுசரணையாக, அதுக்காகத்தான் அந்த ஒரு சாம்பிளை போட்டேன்னா. இந்த சர்வலகுன்னு பார்க்கும்போது நம்ம சங்கீதத்தில் மாத்திரம் இல்லை, சர்வலகு எல்லா சங்கீதத்துலேயும் இருக்குது. பர்டிகுலர்லி ஜாஸ்
அது மாத்திரம் ஒரே ஒரு சாம்பிள் போடுறேன், அதுக்கப்புறம் ஐ வில் ஓபன் இட் அப் ஃபார் க்வெஸ்சன்ஸ் ஒரு 10 நிமிஷம், ஏன்னா முடிக்கிற டைம் வந்தாச்சு. ஒன்றே ஒன்று போடு, டைம் கீப்பிங். ஜஸ்ட் மெயின்லி டைம் கீப்பிங். இது வந்து இப்போ மெலடியோடு சேர்த்து வாசிக்கிறார் பாருங்க, அதுலேயும் அதை அழுக்கும். இதுவே வேறு யாரோ கேட்டிருக்கா செம்மங்குடி கச்சேரி எங்கே நடந்ததுன்னு, 1967 நடந்தது. அது ஏர்போர்ட் கான்சர்ட்னு பேர், ரொம்ப பேர்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன அது அப்போ நடந்த கச்சேரி அது, அந்த ஃபோட்டோவும் அதுவும் வேறு வேறு அந்த கச்சேரி. அதுக்கு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்தேன்னா இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், டைம் கிடையாது. ஸோ ஐ வில் ஓப்பன் இட் அப் ஃபார் சம் க்வெஸ்சன்ஸ். எனக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி க்வெஸ்சன் கேளுங்கோ, நான் சொல்கிறேன். பரவாயில்லையே, யாரும் கேள்வி கேட்கலையே, இருக்கே சொல்லுங்க. பத்ரி சதீஷ்குமார் கேள்வி கேட்குறார் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஒரு இந்த காலத்தில் இருந்த யங்கர் மியூசிஷியன்ஸ் லைக் மீ, வி சி லெஜெண்ட்ஸ் லைக் யூ, அண்ட் வி டேக் ஸோ மச் ஃப்ரம், வி லேர்ன் ஸோ மச் எவ்ரி டைம் வி லிசன் டு யூ அண்ட் எவ்ரி டைம் வி ஸ்பீக் டு யூ. And you are the bridge for us between your previous generation, I mean my previous generation, like Maniyar sir or Palani sir, and us. So andha kaalathula avanga neenga youngsters ah irukkarche avanga paatha coming generation ipdi vaasikkaraarna ava eppadi paakkaraallo iniki neenga இப்போ இருக்கிற நாங்கள் நம்ம ஜெனரேஷனில் என்ன மாதிரி பசங்கள் வாசிக்கிறது பார்க்கறது, ஹவு தே யூஸ் டு திங்க் அண்ட் வாட் யூ ஆர் திங்கிங் டுடே? ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், தேங்க்யூ. எஸ் எஸ் பாயிண்டட் அவுட் தட் ஐ ஹேப்பன் டு பி அமங் அதர் வித்வான்ஸ், ஐ எம் ஒன் ஆஃப் த லிங்க்ஸ் பிட்வீன் த பாஸ்ட் அண்ட் த ப்ரெசன்ட், அண்ட் ஹவு ஐ லுக் அட் தி யங்கர் ஜெனரேஷன் நவ் அப்படிங்கிறது தான் அவர் கேள்வி கேட்கறது. எப்படி நாங்கள் பெரியவாழ்கிட்டருந்து எடுத்துட்டு வாசித்தோமோ, அட் தி சேம் டைம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்ரிங்கிறது வரணும். அப்படித்தான் நாங்கள் ஸ்டாம்ப் போட்டோம். எங்கள் குரு சொல்வார், என்னுடைய பாதையில் போகணும், ஆனால் உனக்குன்னு ஒன்று கிடைக்கும், அதுக்கு நீ உழைக்கணும்னு சொல்லுவார். நான் அதைத்தான் ஏதோ பகவான் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன், அது குருநாதரோட அனுகிரகத்தில். இப்படி தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்திருக்கா. ஒரு அரியக்குடி சிஷ்யர் கேவியன்னா அவர் அப்படி வந்திருக்கார். ஒரு செம்மங்குடி மாமானா அவருடைய ஸ்டைல் எப்படி, ஒரு மணியர், ஒரு பாலக்காட்டு ரகு, ஒரு உமையாழ்புறம், இப்படி அவாவா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாம்ப்பு போட்டுவிட்டா, காரைக்குடி மணி, இப்படி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ யங்கர் ஜெனரேஷன் நிறைய எங்களுதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கா, சந்தோஷமாக இருக்கு. இது அதாவது இந்த சங்கீதம்னா ஊருகா போடுறதுக்கு இல்லை, எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. அது இப்போது யூடியூப்பு அதெல்லாம் வேறு வந்து கொடுத்து
நாங்கள் கூப்பிட்டு கொடுக்கவே வேண்டாம், அவளை எடுத்துனுடுறா. என்ன இதில் என்னன்னு கேட்டாக்க, சம்டைம்ஸ் நான் சொல்கிறது அவர் பத்திரிகை சொல்லலை, அவர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் கரண்ட் டைம்ஸ். கொடுங்க பெரிய கிளாப்ஸ் அவருக்கு. நிறைய கச்சேரிகளுக்கெல்லாம் வாசிந்து அமக்களம் வாசின்னு இருக்கார் அவர். அதுக்கப்புறம் இருக்கிற ஜெனரேஷனே நான் சொல்கிறேன்னா, இப்போ என்னென்னு கேட்டாக்க, இந்த யூடியூப்பில் நிறைய கிடைக்கிறதுனால இவாளுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாள். அதுக்கு என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னா, கைடட் லிசனிங் வேணும். இன்னது தான் கேட்கலாம், இன்னது கேட்கப்படாதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த டயத்தில் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த தே கேனாட் டிசர்ன் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். ராங்குன்னு சொல்லலை, எஸ்தெட்டிக்கலி இது ப்ளீஸிங்காக இருக்கா, அது சரியாக இருக்கா. இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து நான் அப்படி வாசிக்கிறேன், இப்படி வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு இப்படி வாசிக்கிறது, ஒரு நாளைக்கு அப்படி வாசிக்கிறது அப்படின்னு இல்லாமல், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கணும். பெரியவாழ்கிட்ட எடுத்துட்டாலும் கூட அதை வந்து உங்கள் வகையில் உங்கள் குருநாதர் எப்படி சொல்லியிருக்காலோ, உங்கள் வழி எப்படியோ அதில் கொண்டு வரத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக இன்றைக்கி வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு, அது சொல்லணும். எல்லோரும் ரொம்ப நன்னாக வாசிக்கிறா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வாசிக்கிறா, நிறைய கணக்கு எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவா வயசானவா சொல்கிறது என்னென்னா, அந்த ஏஸ்தட்டிக்ஸை பாருங்கோ, அந்த பாவத்தை பாருங்கோ, அதை விட்டுடாதீங்கோ. எங்கே வாசிக்கணும், எங்கே வாசிக்கக்கூடாது, அது இன்னும் முக்கியம். அதுவும் சைலன்ஸ் இஸ் கோல்டன். எங்கெங்கெல்லாம் பாஸ் கொடுக்கணும், இதெல்லாம் பெரியவாழ்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுட்டு நாங்கள் எங்கள் வாசிப்பில் காமிக்கிறோம் நாங்கள். அது ஆரம்பித்ததுலேருந்து விடாமல் கூட கூடாதுன்னு, அது அது வந்து மெட்ராஸ் கார்பரேஷன் பைப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது தண்ணி வராது. என்ன மற்ற இதில் கூட கூடன்னு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால் நான் ஐ லுக் அட் தி அக்காம்பனிமெண்ட் இஸ் எஸ் அ கிரேட் ஆர்ட். அதே மாதிரி தான் தனியாவர்த்தனம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரக்சரிங்கை தனியாவர்த்தனம் அப்படின்னு. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா பேசுகிறது, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாத்தையும் விட அதாவது சொல்லுகள் நிறையா போட்டு வாசிக்கலாம், சொல் ஃபுல்லாக இருக்கக்கூடாது, சோல் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது, அந்த சொல்லுகளுக்கு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனோட வாசிக்கணும், அப்போ தான் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. அது இவ்வளோ வயசானாலும் கூட அந்த எஃபெக்டோட விழலைன்னா எனக்கு மனசு திருப்தி ஆகாது. ஏஜ் கன்சிடரேஷன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம், அதுக்கு அங்கே பதில் கிடையாது. அங்கே போட்டால் அப்படி தான் போடணும், அப்படின்னா அப்படி தான் விழணும், அது அப்படின்னு படாது. அதுக்கு வந்து ஒரு ஏஜை ஒரு கன்செஷனாக எடுத்துக்கப்படாது. அது எங்கே உருமணும் அப்படி தான் உரிமைத்தான் வாசிக்கணும். ஏன்னா அப்படி தான் அவள்லாம் பெரியவாள்லாம் அப்படி பண்ணியிருக்காது. Thank you for asking that question. Anybody else? அவர் இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது மிருதங்கம் பல டிசைன்ஸில் வருதுங்கிறது சொல்லியிருக்கார் அவர். நான் இன்னும் கொஞ்சம் இப்போ பழங்காலத்துலேயே இருக்கேன், நான் ஸ்டில் ஐ மீன் 18th century வித்வான். நான் அதை இன்னும் மாற்றலை, மிருதங்கத்துக்கெல்லாம் வார் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஒன்று ரெண்டுக்கு நைலான் ஸ்ட்ராப்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா வார் அருந்து போய்டுறது அப்படின்னுட்டு. ஆனால் இப்போ ரொம்ப பேர் இப்போது நிறைய இந்த ஸ்க்ரூ வச்சு வளர்ந்தலை தனியாக தொப்பி தனியாக இது பண்ணி அது ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஃபார் இது அட்வான்டேஜஸ் ஃபார் ட்ராவல் அண்ட் எவ்ரி திங். அதாவது இதில் என்னென்னு ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, கட்டக்கின்னு ஒரு நாதம் ஒன்று உண்டு. அந்த 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 பாடி அந்த ஷெல் இருக்கு பார்த்தாடா, அதை வந்து ரொம்ப லைட்டாக பண்ணிட்டோம்னா ஒன்றா கடத்தை தூக்கி போடுற மாதிரி போட்டு பிடிக்கலாம் ஹெச்சரிலேயே மிருதங்கத்தை, அவ்வளோ லைட்டாக இருந்தாக்க. ஆனால் அந்த சொல்லினுடைய ஒரு கௌரவம், அந்த ஒரு வெயிட்டு கிடைக்காமல் போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்ந்த அபிப்பிராயம். அதுவும் தவிர இப்போ எல்லாமே சிந்தட்டிக்காக இல்லாமல் வந்துட்டுருக்கு. இந்த இந்த கருப்பு கரணை இருக்குது பார்த்தாலும் அதுக்கு பதிலாக அதெல்லாம் கூட போடுறான்னு சொல்கிறான். ப்ராபபிளி அது வந்து ப்ராக்டிஸுக்கு சௌரியமாக இருக்கலாம், கச்சேரிக்கு அது சரியாக இருக்குமா தெரியல, நான் இன்னும் அது கச்சேரியில் கேட்கல. அதனால் இனோவேஷன் ஷுட் கண்டினியூ இல்லைன்னு சொல்லலை, தேர் ஷுட் பி இனோவேஷன். அப்படி தான் வந்திருக்கு, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவளுடைய யூசேஜை பொறுத்து இருக்குது,
அவளுடைய எஸ்தெட்டிக் சென்ஸ் அந்த அதை பார்த்துக்கணும். அது அவளுக்கு சரியாக இருந்ததுன்னா சரியாக இது பண்ண பண்ணலாம். எல்லாம் நமஸ்காரம். எல்லா சங்கீதத்தையும் நம்ம ஆதரிக்கணும், ரசிக்கணும், அது வாசுவோம். பட் ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம மிருதங்கத்துக்கும் எது சௌக்கியம்? அதே மாதிரி மிருதங்கத்தினால நல்ல குட் குவாலிட்டி சவுண்டை கிரியேட் பண்ணுறதா இல்லை கைவாகா? ரெண்டும் தான். மிருதங்கம் ஓரளவு ஒத்துழைக்கணும் எங்களுக்கு. அந்த மிருதங்கம் மீட்டு ஷாப்பு அந்த தொப்பி வளந்தலை எல்லாம் சேரணும். அது இருந்தாலே ஒரு 50% சக்ஸஸ்ன்னு சொல்லிவிடலாம். அதுக்கப்புறம் உழப்பு, அந்த கை, அந்த கை வாகு, அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது இப்போது நடைமுறையில் பார்க்குறேன். கொஞ்சம் இந்த மைக்கு நல்லா சௌரியமாக அட்வான்டேஜ் எடுத்துட்டு கொஞ்சம் எல்லோரும் இப்படி நாஜுக்கா அப்படி மிருதங்கத்துக்கு வலிக்குமா கைக்கு வலிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் போயின்ட்டுருக்கு இப்போது. என்ன அது நாளடைவில் அந்த சொல்லினுடைய அழகுக்கு கெட்டு போயிடும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி விட்டு வாசிதான் இப்படி விட்டு வாசி தான் பழக்கம். இந்த மாதிரி சொல்கள்லாம் அப்புறம் நாளடைவில் மறைஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தாழ்ந்த அபிப்பிராயம். வெஸ்டர்னர்ஸ் நிறையா நம்ம ஐடியாஸ் எடுத்துட்டுருக்கா. கர்நாடக் மியூசிக்கில் இருக்கிற நம்முடைய ஒரு ட்ரம்மிங் ட்ரெடிஷனில் இருக்கிற ஒரு கான்செப்ட் அநேகமாக உலகத்தில் எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம விரிவடைஞ்சிருக்கு. அதெல்லாம் அவள் அடாப்ட் பண்ணிட்டுருக்காள். அவள் ரொம்ப நல்லா ரசிக்கிறாள். அது ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா எங்கள் குருநாதர் வந்து ஜோ முராலோட வாசிச்சிருக்கார். டேவ் குருபெக் ப்ரோக்ராமில் 1959 இங்கே மெட்ராஸில் நடந்திருக்கு. ஜாஸ்னால் என்னென்னு தெரியாத காலத்துலேயே அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நான் அங்கே நிறையா ஜாஸ் ட்ரம்மர்ஸோடலாம் வாசிச்சிருக்கேன்னா அது ரொம்ப அது யூடியூப்லலாம் கூட நிறையா சில ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது, கேட்டு பார்த்தா தெரியும். இதனுடைய ஒரு ரிச்னஸ் ஒரு இது, அதுக்கு தான் அவள் ரொம்ப மதிப்பு கொடுக்குறான். அதை நாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சபையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சபாஸ் நம்ம பார்த்தசாரதி சுவாமி சபா. அந்த நாளில் ஹிந்து ஹைஸ்கூலில் நடந்த காலத்துலேயே நான் வாசிச்சிருக்கேன். நான் ஒரு செம்மகுடி மாமாவாக வாசிச்சிருக்கேன் அந்த நாளில். அப்புறம் துவார வெங்கடசாமி நாயுடு வயலின் அவருக்கு வாசிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி பல கச்சேரிகள் அந்த நாளில் நடந்திருக்கு. அது தொடர்ந்து இன்னி ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு வர இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வித்வான்கள்லாம் வந்திருக்கா, பெரிய வித்வத் சபையாகலாம் இருக்குங்க. அதனால் இது தொடர்ந்து இந்த சபா வந்து இந்த சீரீஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். இதை அது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள்லாம் வந்து கலந்துக்கிறோம். அதனால் அவளுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் வந்து கேட்டிருந்து இது பண்ணதுக்கு ரொம்ப உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னா. தேங்க்யூ ஆல் வெரி மச். ஒன்று ஒரு கேள்வி இருக்கா? சரி சரி. ஆ பரவாயில்ல, கரெக்டாக நான் அழகாக தான் படுத்து கேட்டிருக்கேன் நீங்கள். ஏன்னா அந்த கோல்டு கண்ட்ரியில் நான் வச்சுக்கிறது இருக்கே அதுவே எனக்கு பெரிய சிரமம். கனடாவில் டொராண்டோவில் அந்த கோல்டு கண்ட்ரியில் வாத்தியத்தை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் சிரமம் ஜாஸ்தி. சாதாரண தொப்பிக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஏதோ சும்மா ஒரு தொம்முன்னு ஒரு சவுண்டு வந்தால் போகும்னு இருக்கப்படாது. அதுக்கு இப்போ இந்த இதெல்லாம் வச்சுக்கிறா, அந்த படி இது என்ன சொல்கிறது அதுக்கு குழுவா அது அந்த மாதிரி ஏதோ வச்சுக்கிறா. நான் இன்னும் பழைய கால மாதிரி ரவா தான் வச்சுக்கிறேன்னா. ஏன்னா இதில் இருக்கிற சுகம் எனக்கு அதில் கிடைக்கல. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்னா. என் சிஷ்யாலாம் கூட வச்சுக்கிறேன், குழுலாம் வச்சுக்கிறேன். இப்போது இதோ உட்காண்டிருக்கேன் அது மாதிரிலாம் இருக்குது. சௌரியம் போல் பரவாயில்ல. என்னென்னா நாளாடுவில் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் இந்த ஹியூமிடிட்டி அஃபெக்ட் பண்ணும். அப்பப்போ கொஞ்சம் அந்த தொப்பி கொஞ்சம் எண்ணெய் போடுறது இல்லை கொஞ்சம் இறக்கி ஏற்றி பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அதை மெயின்டைன் பண்ணணும். பண்ணி தான் நல்லாயிருக்கும். சில சமயங்களில் தோல் ரொம்ப பழசாக போயிடுச்சுன்னா தோலை மாற்றிக்கணும். என்ன அந்த அதெல்லாம் உண்டு. மிருதங்க சமாச்சாரம் நிறைய இருக்குது. மிருதங்க வேலைன்னு ஆரம்பித்தாக்க நமக்கு பாதி தெரிஞ்சிருக்கணும். மீட்டு சாப்பை நம்மளுக்கு பார்த்துக்க தெரியணும் எப்படி இருக்குன்னு. சுதியோடு சேர்ந்துருக்கா என்ன சமாச்சாரம் அப்படின்னு. அதுதான் விஷயம். ஏன் தேங்க்யூ ஆல் வெரி மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.